வெல்கம் டு கோவா கிச்சன். இன்றைக்கி இந்த மேகி நூடுல்ஸு வித் எக்கு. எக்கை போட்டு ஒரு 4 எக்கு எடுத்துருக்கோம், 4 எக்கு, 4 மேகி நூடுல்ஸு, அதுக்கு வந்து கொஞ்சோண்டு முட்டைக்கோஸு, 2 பச்சை மிளகாய், 1 அரை கேரட்டு, மிஞ்சி போனால் ஒரு 25 கிராம் இருக்கும் இந்த கேரட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு பொடி, கருப்பு மிளகு பொடி, கொஞ்சோண்டு பீன்ஸு, இது ஒரு 50 கிராம் உள்ள பீன்ஸு, 6 பூண்டு பொடியாக சாப் பண்ணியிருக்குது, கொஞ்சோண்டு இஞ்சி அதுவும் பொடியாக சாப் பண்ணியிருக்குது, இது க்ரீன் மிளகா, பெரிய மிளகாய், குடை மிளகான்னு சொல்லமில்ல, அதில் ஒரு பகுதி எடுத்து அது பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்திலே ஒரு மீடியம் சைஸ் உள்ள 2 வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்குது, இது கொஞ்சோண்டு மல்லியலை கடைசியாக ஷோ பண்ணுறதுக்கு. இப்போ 4 முட்டையை வச்சு நம்ம டெலிஷியஸாக நல்ல ஒரு மேகி நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இந்த நூடுல்ஸை வந்து லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கணும், ஒரு 20-25% பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ அடுப்பை வச்சு தண்ணி வச்சுருக்கோம், ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்குது. இப்போ லைட்டாக அது ஆவி வருது, கொதி வரப்போகுது, இது அதில் போட போகிறோம் இந்த நூடுல்ஸை மேகி நூடுல்ஸை போட்டு ஒரு 20-30% குக் ஆகணும். அதுக்கப்புறம் அது ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும், எல்லாத்தையும் போட்டணும். நாலு பேக்கெட் மேகி நூடுல்ஸ், அந்த பேக்கெட்லேயே வரக்கூடிய அந்த எசன்ஸு அந்த பொடியெலாம் போடக்கூடாது, போட்ட கட்டுப்படும். இதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எக்கு போட்டு எக் நூடுல்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறோம், சன்ஃப்ளவர் ஆயில். இதுக்கு வந்து தேங்காய் நல்லா கிடையாது, சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் இதுக்கு போடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இஞ்சியும் பூண்டும் போட போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, இஞ்சி பூண்டு போட்டோம்னா லைட்டாக அது ஃப்ரை பண்ணுறோம். சிக்கன் எக் நூடுல்ஸ் ஓகே. இப்போ வெங்காயம் போட போகிறோம், வெங்காயம் மட்டும் போட போகிறோம், அது பெருசு பெருசாக 2 ரவுண்டாக இருக்குது வெங்காயம், அந்த வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் ஒரு 50% வதங்கணும். உடனே பச்சை மிளகாய் கேரட்டும் போட போகிறோம், பச்சை மிளகாய் கேரட்டும் அடுத்தது பீன்ஸு கொஞ்சம் வச்சுருவோம், பீன்ஸும் போட போகிறோம். பீன்ஸு இது நல்லா வதங்கணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், இந்த டைமில் உப்பு, இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். நைஸ், உப்பு போட்டாச்சு. இப்போ அது கூட அந்த பெரிய பச்சை மிளகாய் அதுவும் போட்டுக்க போகிறோம். இப்போ இதுக்கு காரம் வேணும்ல, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், எஸ் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகுத்தூளும் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு, இதில் அப்படியே ஃப்ரை ஆகி வருது. இப்போ இந்த காய்கறிகள் என்ன பண்ணுறோம், லைட்டாக ஓரம் கட்டுறோம், இதிலே ஓரம் கட்டுறோம், ஓரமாக வைக்க போகிறோம்.
உரமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு இதில் முட்டையை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லா இதை வெந்து வந்துட்டு இந்த பீன்ஸும் இதுவும் வெந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 eggs வச்சுருக்கோம்ல, இந்த 4 eggs-ஐ 4 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம். ரெண்டு மூணு நாலு முட்டை போட்டாச்சு. இந்த 4 முட்டைக்கு கொஞ்சோண்டு மிளகு பொடியும் போட்டாச்சு. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், உப்பு போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை பிடிச்சிட்டு இந்த முட்டையை மட்டும் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஏற்கனவே இந்த காயெல்லாம் வந்து வெந்ததுனால அந்த காயை சைடில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வச்சுக்கணும். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இது ஏற்கனவே இது இந்த காயெல்லாம் சைடில் ஆக்கணும். காயை போட்டு ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸை ஒரு 2 minutes அதை வதக்கிறோம். அது கொஞ்சோண்டு அந்த பெப்பர்ஸ் அதுவும் போட்டுக்க போகிறோம். முட்டைக்கோஸ் வந்து ஃபைனலாக போடணும். என்ன ஏற்கனவே ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது வந்து இதாகிடும், அது அழிஞ்ச போல் ஒரு நொதன்னு வெந்தது போல் ஆகிடும். அதனால் வந்து எப்போ எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் சரி முட்டைக்கோஸ் வந்து கடைசியாக தான் அது போட்டு லைட்டாக கொண்டு வரணும். இந்த 4 மேகி நூடுல்ஸ் வந்து நம்ம ஒரு 20% சுடுதண்ணில் போட்டு அவிச்சு வச்சுருந்தோம். இப்போது இதை இப்படி போய் செய்யணும். எக் மேகி நூடுல்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டுக்கிறோம். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகி வருது. எக் நூடுல்ஸ், எக்கு, முட்டை, அதில் வந்து நமக்கு பீன்ஸு, பெரிய பச்சை மிளகாய், சால்ட் எல்லாம் செக் பண்ணி வச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபைனல் டச்சப்புக்காக இது வந்து சோயா சாஸ் வந்து ஒரு மூடி ஊற்றணும். சோயா சாஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கும் புளிப்புக்கும் ஊற்றுறோம். ஒரு மூடி ஊற்றலான்னு பார்த்தா ஒரு மூடி அதிகமாக ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு முடி ஓகே, நோ ப்ராப்ளம். எக் நூடுல்ஸ் டெலிஷியஸாக வந்திருக்குது. குழகுழன்னு இல்லாமல் மேகி நூடுல்ஸ் குழகுழன்னு இல்லாமல் நல்ல அருமையான பாகத்தில் அழகாக வந்திருக்குது. ஸ்மெல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ லைட்டாக எடுத்து உப்பு காரம் பார்க்குறோம். இப்போ லைட்டாக பார்க்குறோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்க போகிறோம். பெப்பர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இது போட்டுக்கணும், சால்ட் கொஞ்சம் போட போகிறோம். இப்போ டெலிஷியஸு எக் நூடுல்ஸ் ரெடி ஆகி வந்துட்டு எல்லாம் 10 minutes-க்குள்ளார எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு அட்டகாசமான ஒரு எக் நூடுல்ஸ்.
இப்போ ஃபைனல் டச்சப்புக்காக மல்லி இலை, மல்லி இலை போடுறோம். மல்லி இலை போட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கோவா கிச்சன், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கோவா கிச்சன்.